லலிதா ஜுவல்லரி கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான முருகனை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க தனிப்படை போலீசாருக்கு திருச்சி நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகேயுள்ள லலிதா ஜுவல்லரி நகைக்கடைகள் கடந்த அக்டோபர் 13 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. கடை சுவற்றில் துளையிட்டு உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் 28 கிலோ நகைகளை அள்ளி சென்றனர். இதில் முக்கிய குற்றவாளியான முருகன் பெங்களூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதைத் தொடர்ந்து பெங்களூர் சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். இதனிடையே முருகனிடம் விசாரணை நடத்த தனிப்படை போலீசார் பெங்களூர் நீதிமன்றத்தில் அனுமதி பெற்றனர். பின்னர் பலத்த பாதுகாப்புடன் முருகனை பெங்களூரிலிருந்து திருச்சிக்கு நேற்று அழைத்து வந்த தனிப்படை போலீசார் திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் திருச்சி குற்றவியல் நீதிபதி திரிவேணி முன்பு தனிப்படை போலீசார் முருகனை இன்று ஆஜர்படுத்தினர். 14 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்கவும் அனுமதி கேட்டனர். இதற்கு மறுப்பு தெரிவித்த நீதிபதி முருகனை 7 நாட்கள் மட்டுமே காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கி உத்தரவிட்டார்.